முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஐந்து விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோற்ற பிறகு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோக்கு எதிராக பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்திலும் மும்பை அணிக்கு எதிராக ஏழு விக்கெட்கள் வித்தியாசத்திலும் சிஎஸ்கே வெற்றி நிலையில் தற்பொழுது புள்ளிப்பட்டையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐந்தாவது வந்திருக்காங்க இதில் இடத்திலும் பென் பென்ஷோக்ஸ் காயம் காரணமாக விளையாடவில்லையா அவருக்கு பதிலாக டொயின் பிடோரியும் களமிறங்கிருக்காரு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் முதல் ஓவரை வீசிய நம்ம தீபக் சாகர் ஐந்தாவது பந்தை வீசும்போது காயம் காரணமாகவும் வெளியேறிவிட்டிருக்காரு அடுத்ததாக களத்திற்குள் வரவே இல்லையா ஏற்கனவே நம்ம முகேஷ் சௌத்ரி விலகியிருக்காரு இதனால் பிரச்சனைகளால் வெகப்பந்து வீச்சில் சிஎஸ்கே விற்கு கடும் பின்னடைவை ஏற்படும் நிலையும் இருந்து வந்திருக்கு இது குறித்து தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள நம்ம சிஎஸ்கே நிர்வாகி ஒருவர் தீபக் சகாருடைய காயம் குறித்து இனமும் முழுவதுமாகவும் தெரிய வரவில்லை மருத்துவர்கள் தீவிர கண்காணித்து வந்திருக்காங்க நம்ம பென்ஸ்டோக்சி மருத்துவர்கள் கண்காணித்து கொண்டிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கும் என கூறியிருக்க நிலையில் இந்த இருவருடைய காயம் விரைவில் குணமடைய வாய்ப்பில்லை என தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்ம தீபக் சகார் ஐபிஎல் உடைய அறுபத்தாறு போட்டிகளில் ஐம்பத்தொன்பது விக்கெட்களையும் பன்னெண்டு இன்னிங்ஸ்ல எழுபத்தொன்பது ரன்களையும் அடிச்சிருக்கார் அடுத்ததாக நம்ம பென்ஸ்டோக்ஸ் நாற்பத்தி முப்பத்தைந்து ஐபிஎல் போட்டியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ரன்களையும் இருபத்தெட்டு விக்கெட்களையும் வீழ்த்தி அசைத்திருக்காராம் சரி ஓகே இது போன்ற நம்ம கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்டை நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்